إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறைச்சமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கவுனைன் ஹாத்தமுல் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு முழு மனித சமுதாயத்துடைய வெற்றிக்காக வேண்டி இறுதியாக இந்த உலகத்துக்கு அனுப்பினது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களதான். எனவே அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான வாழ்க்கை அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்துடைய வெற்றிக்காக வேண்டி ஒரு சபபாக ஒரு காரணமாக அல்லாஹ் வச்சிருக்கிறார். எனவே அந்த ரப்புல் ஆலமீன் எந்த நபிய இறுதியான நபியாக அல்லாஹ் அனுப்பினானோ அல்லாஹுடைய விருப்பம் என்ன, அல்லாஹுடைய விருப்பமும் முழு மனித சமுதாயமும் அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய எடுத்து நடக்க வேண்டும் என்பது அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆன் ரப்புல் ஆலமீன் தெளிவாகவே சொல்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் எனக்கு இபாதத் செய்வதற்காக வேண்டிய அன்றி வேற எந்த நோக்கத்துக்கும் நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான். ஆனா இந்த இபாதத் என்பத எந்த முறையில செய்ய வேண்டும் என்பத எங்களுக்கு காட்டி தந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அம்சத்தை எடுத்து பார்த்தாலும் அது எங்களுக்கு முன்மாதிரியாக தான் நல்லா வச்சிருக்கிறான். தொழுகை எடுத்து பாருங்க, அந்த ஹபீபுடைய தொழுகை எந்த அமைப்புல இருந்துச்சு? பெரியோர்களே, சகோதரர்களே, இரவுடைய தொழுகையை பத்தி சஹாபாக்கள் செல்றாங்க. சில சஹாபாக்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபிலான தொழுகையை தொழக்கூடிய நேரத்துல பின்னுக்கால பக்கத்துல போய்த்து நின்று
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை இத்திபா பண்ணுவாங்க. சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திஹா ஓதினதுக்கு பின்னால் அதுக்கப்புறம் சூரத்துல் பக்ரா ஓதினாங்க. சூரத்துல் பக்ரா கிட்டத்தட்ட 2.5 to 3 juzu கிட்டத்தட்ட ஆகுது. அதுக்கு பின்னால நான் நினைச்சேன் சூரத்துல் பக்ராவோட நபி அவங்க நிப்பாட்டிடுவாங்க என்று, இல்ல அதுக்கப்புறம் சூரத்து ஆல இம்ரான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ரகாத்தை பார்த்தா அதுவும் அதே மாதிரி சூரத்துல் நிசா, நீண்ட நீண்ட சூறாக்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட தொழுகையுடைய கியாம் இருக்கிறதே, அந்த நின்று வணங்கக்கூடிய அந்த தொழுகை அதே அவர் கணக்கு இருந்துச்சு. 4 hours, 5 hours நின்று வணங்குவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்களோட வாழ்க்கையில நாங்கள் 1 hour தனிப்பட்ட அமைப்புல, நான் செல்லல இமாம் ஜமாத்தோட அல்லது தராவீஹுடைய தொழுகையை பத்தி நான் செல்லல, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் 1 hour பார்க்க நின்று தனிமையில அல்லாஹுக்கு முன்னால தொழுந்திருக்கிறேன் என்று செல்லக்கூடிய எத்தனை சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு செல்லலாம். ஆனா அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கியாம சஹாபாக்கள் பெருமையா பேசுறாங்க, யார் அல்லாஹுடைய ரசூலுடைய கியாம் இந்த அளவுக்கு நீளமாக இருந்துச்சு. சில ரிவாயாத்துகள்ல வருது, நபி அவங்க எந்த அளவுக்கு கியாம்ல இருந்தாங்களோ அதே மாதிரி ருகூல நீண்ட நேரம் இருந்தாங்க என்பதா. சில ரிவாயாத்துகள்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூத் நாங்க நினைச்சிட்டோம் நபி அவங்க மவுத்து என்பதாக, அந்த அளவுக்கு நீண்ட நேரம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துலுஹல சுஜூத்ல நபி அவங்க இருந்ததாக ரிவாயாத்துகள்ல வருது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கியாம் ருகூ சுஜூத் மாத்திரமல்ல, அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துலுஹல இருந்த குஷு ஹுது, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, தாடி நலைய கூடிய அளவுக்கு குர்ஆன் ஓதி 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 ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுவாங்க, கால்கள் நீங்கி கால்கள் வெடிக்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்கக்கூடிய சிஃபத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்ததாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எதிர்பார்க்கறது என்ன, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களின் மூலமாக எந்த தீன் உங்களுக்கு நாங்கள் காட்டினேனோ, எந்த இபாதத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேமோ அந்த அளவுக்கு தான் இல்லாட்டி, ஆக குறைஞ்சது அந்த அளவுக்கு அடையிறதுக்கு முயற்சியை சொல்லி அல்லாஹாக்கு சுபஹான உங்க தலை எதிர்பார்க்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சொல்க மாத்திரம் அல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட நோம்ப எடுத்து பாருங்க, சில மாதங்கள் ரமலான் அல்லாத மாதங்கள், உதாரணத்துக்கு ஷாபானுடைய மாதம் முழுமையான முறையில ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு பிடிச்சதாக வருது. ரஜபுடைய மாதத்துல நபி அவங்க அதிகமாக நோன்பு பிடிச்சதாக வருது. ஒவ்வொரு மாதத்திலேயும் 13, 14, 15 நோன்பு பிடிப்பாங்க. ஒவ்வொரு வாரத்துல திங்கிழமை வியாழக்கிழமை நோன்பு பிடிக்கிறதாகவும் வந்திருக்கிறது. ஹபீபுடைய முழு வருஷத்துடைய கேலண்டர் எடுத்து பார்த்தா, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதிகமான நாட்கள் நோன்புல தான் கழிச்சிருப்பான். அப்ப அந்த ஹபீபுடைய நோன்பு எடுத்து பார்த்தா அதுவும் எங்களுக்கு அல்லாஹ் முன்மாதிரியாக வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நோன்பு மாத்திரம் அல்ல, அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹுடைய பாதையில செலவழிக்கிற விஷயங்கள் பார்த்தாலும் எந்த அளவுக்கு செலவழிப்பாங்கன்னா, ரமதானுடைய மாதத்தை பத்தி குறிப்பாக வந்திருக்குது, காத்து வேகமா அடிக்கக்கூடிய நேரத்துல எவ்வளவு மேகங்கள் வேகமா போகுதோ அந்த அளவு வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹுடைய பாதையில செலவழிக்கிறதாக வந்தது. அந்த அளவுக்கு செலவழிப்பாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சஃவான் இப்னு உமையா என்று செல்லக்கூடியவர் ஒரு காஃபிர். அந்த காஃபிருக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனீமத்துடைய சொத்துக்கள் கிடைக்குது, ஒரே ஒரு சைக்கின ஆடு மாடு ஒட்டகங்கள் பெரிய ஒரு கூட்டம் உண்டு. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காஃபிருக்கே இந்த அளவுக்கு சதகா கொடுத்தாங்க. நான் என்ன செல்ல வரேன் என்றார் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த ஹபீபுடைய வாழ்க்கையில இபாதாத், அந்த ஹபீபுடைய வாழ்க்கையில முஆமலாத் முஆஷரத், இந்த எல்லாத்தையும் அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு முன்மாதிரியாக வச்சு, அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உம்மத் கிட்டாலையும் அதே அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். சஹாபாக்கள் எடுத்து பார்த்தா, அந்த சஹாபாக்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சுஹபத்துல இருந்து அந்த ஹபீபுடைய எந்தெந்த அமல்கள் அவங்களுக்கு முடியுமோ அந்த அளவு அந்த அமல்களை எடுத்து அந்த சஹாபாக்களும் செஞ்சார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவுடைய நேசர்களாக மாறின ஆக முக்கியமான காரணம், அந்த ஹபீபுடைய வாழ்க்கைய 100 to 100 முடியுமானாலும் அந்த சஹாபாக்கள் எடுத்து நடந்தாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே,
சஹாபாக்களோட வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் எங்களுக்கு தெரியும், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி ரிவாயாத்கள்ல வருவது, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட உட பாவனை இபாதத் அனைத்தும் அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு இருந்ததாக ரிவாயாத்கள்ல வரும். ஹபீபுடைய என்னென்ன சுன்னத்கள் நீங்க படிக்கணுமோ, நீங்க இப்னு உமருடைய வாழ்க்கையை பாருங்க, முழுமையான அமைப்புல நபியாவோட சுன்னத்கள் அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இருக்கிறதாக வந்திருக்கு. சஹாபாக்களுடைய இரா வணக்கங்கள் எடுத்து பார்த்தாலும் அலி ரலி அல்லாஹு அன்வாவோட ஜிக்ர பத்தி கிதாப்கள் எழுதப்பட்டிருக்குது, அவங்களோட அலுகைய பத்தி கிதாப்கள் எழுதப்பட்டிருக்குது, அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்களோட சிஃபாத்களை பத்தி கிதாப்கள் எழுதப்பட்டிருக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த சஹாபாக்களை பார்த்த தாபிஈன்கள் அவங்களும் முடியுமான அளவு இந்த அமைப்புல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சிருப்பாங்கன்றதை விளங்கி அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் அதிகமான அமல்களை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. சயீத் இப்னுல் முசையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி எழுதப்பட்டிருக்கிறது. சயீத் இப்னுல் முசையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 50 வருடங்களாக தொழுகையுடைய நேரத்துல யாருடைய முதுகையும் கண்டு இல்லை என்பதாக ரிவாயாத்கள் வரும். அதுல கருத்து என்ன, 50 இயர்ஸ் தொழுகையில தொழக்கூடிய நேரத்துல யாருடைய முதுகையும் கண்டு இல்லைண்டா, அதனுடைய கருத்து அவர் 50 வருடங்களாக ஒவ்வொரு தொழுகையிலையும் முன் சஃபுல தான் தொழுந்திருக்கிறார், யாருடைய முதுகையும் கண்டு இல்லை என்பதாக. எங்களுக்கு ஒரு நாளுடைய 5 நேரத்துடைய தொழுகைய இமாம் ஜமாத்துல முன்சப்போட தொழுறது, முன்சப்போடும் இமாம் ஜமாத்தோட தொழுறதே எவ்வளவு சிரமமாக இருக்குது. அந்த சயீத் இப்னுல் முசையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, 50 வருடங்கள் தன்னுடைய தொழுகைய முதல் சஃப்ல தொழுந்து நான் யாருடைய முதையும் கண்டில்லைன்னு செல்லக்கூடிய அளவுக்கு அவங்களோட இபாதாத்துகள் இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நான் ஏன் இந்த விடயங்களை செல்றேன் என்றா, இன்னொரு வாரத்துல இன்ஷால்லா எங்களுக்கு அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்தை தானான், அந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் உண்மையாக தரக்கூடிய நோக்கம் என்ன, அந்த சஹாபாக்கள் அந்த தாபிஈன்கள் யாருடைய அமலை பார்த்து எந்த ஹபீபுடைய அமலை பார்த்து அமல்கள் செஞ்சாங்களோ அந்த அமல்களை இந்த ரமதானுடைய மாதத்துல வரக்கூடிய ரமதானுடைய மாதத்துல அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு இத்தாலையும் எதிர்ப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. நாங்க உதாரணத்துக்கு யோசிப்போம், மென்டலி நாங்க இந்த ரமதானுக்காக வேண்டி எவ்வளோ நாங்க தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதங்களுக்கு முன்னாலே துவா கேட்பாங்களாம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமதான். சஹாபாக்கள் மென்டலி தயாரிச்சாங்க, அன்ன ரமதானுடைய மாதம் வரப்போகுது, உங்களோட துனியாவுடைய விஷயங்களை கொஞ்சம் முன்பின் ஆக்கிக்கொள்ளுங்க, இபாதத்துக்காக வேண்டி தயாரிப்பு செய்யுங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நாங்க எவ்வளவு மென்டலி இப்ப இன்னொரு வாரம் தான் இருக்குது, எவ்வளவு நாங்க தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம் என்பதை யோசிக்கணுமா இல்லையா? பிசிக்கலி எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தயாரிப்பாங்க, ஷாபானுடைய மாதம் வரக்கொலே அந்த ஷாபானுடைய முழு மாதத்தையும் நபி அவங்க நோன்பு பிடிச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுக்கு தயாரிப்பு செய்வாங்க. ரமலான் ஆகக்கூடிய நேரத்துல தன்னுடைய பெட் அப்படியே சுத்தி அப்படியே ஒரு பக்கத்துக்கு ஆக்குவாங்க, சாரத்தை டைட்டாக கெட்டுவாங்க, நின்று வணங்குறதுக்காக வேண்டி ஆரம்பிப்பாங்க. சஹாபாக்கள் செல்றாங்க, சில இரவுகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய நேரத்துல வந்து ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிலான தொழுகையை தொழுந்தாங்க, நாங்களும் நபியாவளுக்கு பின்னால 2-3 நாட்கள் தொழுந்தோம், 4வது 5வது நாள் நாங்க நபியாவங்க எதிர்பார்த்தோம், நபியாவங்க வீட்டால வெளியே வரல, கேட்டா சொன்னாங்க இந்த தொழுகை உங்களுக்கு வாஜிபாகும் என்று நான் பயந்துட்டேன் என்பதாக சொன்னார். அதான் தராவீஹுடைய துலக. பெரியோர்களே சகோதரர்களே, நீண்ட நேரம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுந்து சஹாபாக்களுக்கு முன்மாதிரியாக எடுத்து காட்டினாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எனவே வரக்கூடிய ரமதான்ல நாங்க எந்த அளவுக்கு தயாரிப்பு மென்டலி பிசிக்கலி செஞ்சிருக்கிறோம், மனைவியை வச்சு புள்ளையில வச்சு எந்த அளவுக்கு மஷூரா செஞ்சிருக்கிறோம், இதை பத்தி நாம யோசிக்கணுமா இல்லையா? எங்களுடைய அண்ம காலத்தில் இருந்த, அதாவது ஒரு 100 வருடத்துக்குள்ள இருந்த பெரியார்கள் எடுத்து பார்த்தாலும், நான் ஏன் இதை செல்றேன் என்றா, இந்த காலத்துல எங்களுக்கு இல்லாம போன ஒரு முக்கியமான விஷயம் தான் முஷாஹதாவுடைய தீன். முஷாஹதாவுடைய தீன் என்றா, தீன கிதாப்ல படிக்கிறதை விட பார்த்து படிக்கிறது இருக்கிறே, இதுதான் முக்கியமானது, இதுதான் அவசரமாக பிரதிபலிக்கக்கூடியது.
In the Kalatila, Nanga Paka Kudia, Dinirikida, Adihamaha, Kitapudia, Vadivatila, Nirikida, Makarudia, Valkila, Illa, the Dinkarna Maha, Idangaliki, Yosichi Pakara, the Kastamari. Nanulu Kurvartia Sunna, Usman Radi Allahu Anhuanga, Uru Rakatla, Mulukurani Modinanga, Vitrudi Uru Rakatla, Mulukurani Modinanga in the Senna, Unmekime, Idangalaka, Velangrade, Romasarama Mahari. ஏன் அது நாங்க கண்ணால கண்டில்ல அது அப்படியே மேலுமா என்று யோசிக்கிறோம் பெரியோர்களே சகோதரர்களே இந்த காலத்துல எத்தனையோ புரோகிராம்ஸ் நாங்க பாத்திருப்போம் ஒரு மனிதன் ஒரு விஷயத்துல முயற்சி செஞ்சி 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 பல சாதனைகள் உலகத்துல காட்டுறான் உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு மலை ஒன்று இருக்குது அந்த மலையில அவன் ஏறி காட்டுறான் அதுக்காக வேண்டி எவ்வளவு ட்ரைனிங் செஞ்சிருப்பான் எவ்வளவு ட்ரையல் செஞ்சிருப்பான் ஒருத்தர் ஓடிக்கொண்டு வாராரு அவரை விட ரெண்டு மடங்கு உயரமான ஒரு கம்பிக்கு மேலால பாயிறாரு அதுக்கு எத்தனையோ வருடங்கள் அவர் முயற்சி செஞ்சு இப்ப அவர் அதுல பேர் புகழுள்ளவராக இருக்கிறார் இன்னும் சில மக்கள் இருப்பாங்க வீதுரு கிளாஸ்டல் எடுத்து வாயில தப்பி புழுங்கி மக்களுக்கு புதுனம் காட்டக்கூடியவங்க இருக்கிறாங்க அவங்களோட ஸ்ட்ரென்த் அல்லாஹ் இந்த மனிதனுடைய உடம்பு எப்படி படைச்சிருக்கிறான் என்றா ரொம்ப பிளெக்சிபிளாக படைச்சிருக்கிறான் நீங்க இந்த உடம்பை எதுக்கு பழக்கிறீங்களோ அந்த உடம்பு அதுக்கு பழகும் இந்த நஃப்ஸ் எதுக்கு பழக்கிறீங்களோ அந்த நஃப்ஸும் அதுக்கு தான் பழகும் அதான் ஒரு பெரியார் சொல்றார் அந்நஃப்ஸு கத்திஃப்லி இன் தஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பிர் ரழா ஃபஇன் தஃப்திம்ஹு யன்ஃபதிம் இந்த நஃப்ஸ் இருக்குதே இந்த நஃப்ஸ் இது ஒரு சின்ன குழந்தைய போல சின்ன பிள்ளைகளுக்கு ரெண்டு வருஷத்துக்கு பின்னாலையும் நீங்க பாலை கொடுத்து கொண்டே இருந்தா தாய்ப்பாலை கொடுத்து கொண்டே இருந்தா அந்த புள்ள வாலிபத்தை அடைய காட்டியும் பாலை குடிச்சு கொண்டே இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு போறோம் உம்மா வாப்பா எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு முயற்சிகள் செய்வாங்க புள்ளைக்கு பாலை மறக்கிறதுக்காகவே நீங்க மறக்கடிக்க வைக்கல வாலிபம் அடைய காட்டியும் அது குடிச்சு கொண்டே இருக்கும் இந்தியால நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு செய்தி ஒரு பெண்மணி தன்னுடைய மகனோட 15-16 வயசு மகனோட ட்ரெயின்ல போறாங்க திடீரென்று பார்த்தா ரெண்டு பேரும் டாய்லெட்டுக்குள்ள வராங்க போறாங்க விசாரிச்சு பார்த்தா சொல்றாங்க இந்த மகன் இன்னும் பால் குடிய மறந்து இல்லைன்னு சொல்றாங்க பெரியார்கள் ஆரம்பத்தில் கிதாப்ல எழுந்தான் நஃப்ஸும் இப்படிதான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எங்கட நஃப்ஸ் இப்ப கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுல 5 hours உட்கார்றதுல எந்த சிரமத்தை காட்டாது சில வாலிபர்களுக்கு படிக்கிறதுல சரியான இன்ட்ரெஸ்ட் புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணினா டைம் போறதே விளங்காது சிலவங்களுக்கு ஒவ்வொரு ரிசர்ச்சுடைய இன்ட்ரெஸ்ட் அந்த ரிசர்ச்சை செய்ய ஸ்டார்ட் பண்ணினா அவருக்கு டைம் போறதே விளங்காது சிலவங்களுக்கு கிரிக்கெட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ஃபுட்பாலுடைய இன்ட்ரெஸ்ட் மொபைலுடைய இன்ட்ரெஸ்ட் அவருக்கு அது கையில கிடைச்சா டைம் போறதே விளங்காது அவரோட நஃப்ஸ் அவர் பழக்கிருக்கிறது அது அதுக்குதான் அதே மாதிரிதான் உடம்பு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே பெட்டால பஜார்ல போயிட்டு பாருங்க அந்த பஜார்ல வேலை செய்யக்கூடிய கூலிக்காரனை போல எனக்கு வேலை செய்ய இயலாது நாங்க வெயிலை பத்தி யோசிக்கல அவர் வெயில இருப்பாரு என்னால வெயில இருக்க முடியாது ஹட்டன் போன்ற இடங்கள்ல அந்த டி எஸ்டேட்ல வேலை செய்யக்கூடிய மக்கள் பாருங்க எப்படி உடம்பு என்ற அவங்கட அந்த உடம்பு அதுக்கு பழக்கிருக்கிறாங்க அது சுட்டி அவங்களுக்கு ஒரு சிரமமான வேலையும் லேசாக செய்வாங்க ஆனா எங்களோட உடம்பு அதுக்கு பழக்கப்பட்டு இல்லை ஆனா நான் என்ன சொல்ல வாரேன் என்றா ரப்பு இந்த உடம்பு எப்படி படைச்சிருக்கிறான் பிளெக்சிபிளா படைச்சிருக்கிறான் எதற்கு பழக்கிறீங்களோ அது அதை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு தயார் இந்த நஃப்ஸையும் அல்ல அப்படிதான் படைச்சிருக்கிறான் எதுக்கு நீங்க பழக்கிறீங்களோ அது அப்படியே அதுல வாலிபத்தையும் அடையும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சஹாபாக்கள் எப்படி அமல் செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அமல் செஞ்சாங்கன்றத லேசாக விளங்கலாம் இந்த காலத்துல இருக்கக்கூடிய உலக மக்கள் ஒவ்வொரு சாதனைகளை காட்டுறாங்க ஹை ஜம்ப் என்ற ரீதியில லாங் ஜம்ப் என்ற ரீதியில சிலவங்க மூச்சை பிடிச்சு கொண்டு அப்படியே தண்ணிக்குள்ள ஒரு அவர் இருந்துட்டு வெளியே வந்து பெரிய ரெக்கார்ட் என்று சொல்றாங்க இதெல்லாம் அவங்க அவங்களோட உடம்பு பழக்கிதான் செய்யறாங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஹபீப் எங்களுக்கு என்ன சொன்னதெண்டா இந்த விஷயங்களுக்கு நீங்க உங்களோட உடம்ப பழக்கவானம் உங்களோட உடம்ப நீங்க அமலுக்காக வேண்டி பழக்குங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அந்த அமைப்புல வரலாறு எடுத்து பார்த்தா அவங்க அவங்களோட நஃப்ஸ ஜிக்ருக்காக வேண்டி பழக்கினாங்க அவங்க அவங்களோட நஃப்ஸ அமால்களுக்காக வேண்டி பழக்கினாங்க அவங்க அவங்களோட உடம்ப அமால்களுக்காக வேண்டி பழக்கினாங்க அவர் கணக்கு உட்கார்ந்து ஜிக்ர் செய்யறதும் அவங்களுக்கு ரொம்ப லேசாக இருந்துச்சு அவர் கணக்கு நின்று கொண்டு தொழுகிறதும் நீண்ட சுஜூத்கள் செய்யறதும் அவங்களுக்கு லேசாக இருந்துச்சு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ரஷீத் அகமது கங்கோஹி ரஹிமஹுல்லா 70 வயதை தாண்டினத்துக்கு போறோம் யோசிச்சு பாருங்க 70 இயர்ஸ் தாண்டினத்துக்கு பின்னால அவர் ரமதான்ல செஞ்ச அமல்களை பத்தி கிதாப்ல எழுதப்பட்டிருக்கிறது
எழுபது வயது தாண்டினத்துக்கு பின்னாலையும் மகரிப் இஃப்தார் செஞ்சோடனே மகரிப பர்லான தொழுக தொழுந்துட்டு அதுக்கு பின்னால எங்கட இஃப்தார யோசிச்சு பாருங்க. நான் செல்லக்கூடிய ரமதானுடைய பெரியார்களோட அமல்களை பேசுற நேரத்துல எங்கட நிலைப்பாட்டை நாங்க யோசிச்சு பார்ப்போம். இஃப்தார் முடிஞ்சோடனே ரஷீத் அகமது கங்கோஹி ரஹிமஹுல்லா ஆப்டர் 70 இயர்ஸ் என்ன செய்வாங்கன்னா கிட்டத்தட்ட மூணு ஜுசு நின்று கொண்டு அவ்வாபியினுடைய தொழுகையை தொழுவான். நாங்க என்ன நினைப்போம், அடே தராவியும் தொழுவ இருக்குது, இப்பதான் மகரிபுடைய பரல தொழுந்துட்டோம், மகரிபுடைய சுன்னத்தும் தேவையில்லை. அவ்வாபின் ரெண்டாவது விஷயம், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அவ்வாபினுடைய தொழுக என்ன செஞ்சாங்கன்னா 20 ரக்காத்துகள் தொழுவான். அதுக்கு பின்னால தராவீக ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட 10:30 வரை காட்டியும் அந்த 70 வயதை தாண்டியும் தராவீகுடைய தொழுகைய அவர் குர்ஆன் ஓதி அவர் தொழுவிப்பார். பின்னு கால்கள் தொழுந்து கொண்டிருப்பார். அதுக்கு பின்னால 10:30 பின்னால அவங்க சாஞ்சு கொள்ளுவாங்க. ஏன் சாஞ்சு கொள்றது என்றால் 2 மணிக்கு தஹஜ்ஜுதுக்காக வேண்டி எழும்புறது. 2 மணிக்காக வேண்டி தஹஜ்ஜுதுக்கு எழும்புவாங்க. அதுக்கு பின்னால் அவங்களுக்கு பின்னால் உள்ள மாணவர்களும் எழும்புவாங்க, சகோதரர்களும் எழும்புவாங்க. 2 மணியிலிருந்து 4:00 5:00 வர காட்டி தஹஜ்ஜு தொழுந்து கொண்டே இருப்பான். அந்த அந்த தஹஜ்ஜுத்துல எத்தனையோ குரான், எத்தனையோ ஜுசுக்கள் ஓதுவாங்க. ஃபஜ்ருக்கு பின்னால என்ன, அதுக்கப்புறம் அவங்களோட திக்ருகளை அதுக்கார்களை சந்தர்ப்ப துவாக்களை அந்த நேரத்தில் ஓதுறக்கூடிய துவா ஓதுவாங்க. அதுக்கப்புறம் கிதாப்களை முத்தால செய்வாங்க, வார லெட்டர்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஒரு 10 மணி வரை காட்டியும் இருந்து அதுக்கப்புறம் சாஞ்சு கொள்வாங்க. ஜொஹருக்கு பின்னால ஜொஹர தொழுந்ததுக்கு பிறகு அவங்களோட பர்சனல் அவங்களோட ரூம் இருக்குது, அந்த ரூமுக்கு போயிட்டு கதவை மூடினா அசர் வர காட்டியும் குரான் ஓதி கொண்டே இருப்பாங்க. அசருக்கு பின்னால பொதுமக்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி நேரம் கொடுப்பாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு ஷெடியூல் ஒன்று போட்டு ரமதான்ல அமல் செய்யக்கூடிய பழக்கம் அந்த காலத்துல மக்களுக்கு இருந்துச்சு. மௌலானா யஹ்யா பத்தி கிதாப்கள் எழுதுறாங்க, எவ்வளவு பெரிய ஹாஃபிலாக இருந்தாங்கன்னா 7 வயதுல ஹிஃபுல் செஞ்சதுக்கு பின்னால அவங்க குர்ஆன தொடர்ந்து ஓதினதே கிடையாது, அவங்க மனநமாக தான் மவுத் வர காட்டும் குர்ஆன் ஓதினாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு அல்லாஹ் குர்ஆன மனநமாக இருந்துச்சு. அவங்களும் ஒரு ஆனிம் தான், ஒரு மதரசாவுடைய உஸ்தாத் தான். அவருக்கு பர்சனலா ஒரு புக் ஷாப் ஒன்றிருந்துச்சு, அதுல அவர் தான் கிதாப்களை வாங்குவாரு விற்பாரு எல்லாமே செய்வாரு. ஆனா 24 hours குர்ஆன் ஓதிக்கொண்டே தான் இருப்பாங்க. அவர்கிட்ட நாட்டு அவர் அதுக்கு பழக்கிட்டார். பஸ் டிரைவர் எப்படி பஸ் கொண்டஸ்தர எதுக்கு பழக்கிருக்கிறார், அவர் மரதான பிட்ட கொட்டுவ என்று பழக்கின மாதிரி சில மக்கள் இருக்கிறாங்க. அவங்களோட வாய அவங்களோட நாவ ஜிக்ருக்கு பழக்கினவங்க ரமதானுடைய மாதம் இல்லாத காலத்திலையும் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் இருந்துச்சு மௌலானா யஹ்யா அவங்களுக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ரமதான் ஒரு குர்ஆன அவங்க குர்ஆன தொடரதே இல்ல, ஓதிக்கொண்டே இருப்பாங்க. இஃப்தாருடைய நேரத்தில் உட்கார்ற நேரத்துல குல் அஊது பிரப்பின்நாஸ் மலிக்கின்நாஸ் இலாஹின்நாஸ் இஃப்தாருடைய நேரத்துல குர்ஆன முடிச்சிடுவாங்க. அவங்களோட தராவீஹ் எப்படி என்றா ஒவ்வொரு நாளும் ரமதான்ல 3 நாளைக்கு ஒருக்க ஒரு குர்ஆன முடிச்சிடுவாங்க. ஒரு நாளைக்கு 10 ஜுஸு ஓதுவாங்க தராவீஹ் அப்படிய சொல்லுகல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இதெல்லாம் எங்களுக்கு யோசிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் 100 வருடங்களுக்குள்ள ஒரு பெரியார்கள் செஞ்ச அமல்கள். அவங்களோட உடம்பு அவங்க அதுக்காக வேண்டி பழக்கினாங்க. நாங்க எப்படி எங்களோட உடம்புக்கு ரூட்டிங் கொண்டு வச்சிருக்கிறோமோ, நான் படுக்கிற டைம் இதுதான், நான் எழும்புற டைம் இதுதான், நான் டாய்லெட் போற டைம் இதுதான், டீ குடிச்சா டாய்லெட் போகணும், டாய்லெட் போனா அதுக்கப்புறம் இது செய்யணும். நாங்க எங்களோட உடம்ப பழக்கிருக்கிறோம் அப்படி. ஆனா அல்லாஹுடைய நேசர்கள் இபாதத்துக்காக வேண்டி பழக்கினான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ரவுஃபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அவங்களோட தாய் ஒரு பெரியோரு அல்லாஹுடைய நேசனாக இருந்தாங்க. உம்மு பி என்று செல்லக்கூடிய ஒரு பெண்மணி மகன் ஒரு நாள் என்ன செய்யறாங்கண்டா உம்மாக்கு சொல்றாங்க, உம்மா நான் இன்றைக்கு தராவீஹை தொழுவிக்கிறேன், நீங்க எனக்கு பின்னால சொல்லுவங்க. சரி, மகன் 2 ரக்காத் தான் தொழுந்தாரு. முதலாவது ரக்காத்துல எங்களுக்கு உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க வித்ருடைய ஒரு ரக்காத்துல முழுமையான குர்ஆன் ஓதினாங்க என்று சொல்றதே இமேஜின் பண்ண கஷ்டமா இருக்குது. இந்த காலத்திலையும் அல்லாஹு சுபஹானஹு வதஆலா அப்படி மக்களை வச்சிருக்கிறார். என்ன செஞ்சாங்க, முதலாவது ரக்காத்துல ஃபாத்திஹா அலிஃப் லாம் மீம்ல ஆரம்பிச்சு குல் அஊது பிரப்பின் நாஸ் வரை காட்டி மோதினாங்க. 2வது ரக்காத்துல சூரத்து நாஸ ஓதிட்டு சலாம் கொடுத்துட்டு உம்மாக்கு சொன்னாங்க, ஏண்ட தராவீஹ் 2 ரக்காத்துல முடிஞ்சிட்டு உம்மா பாக்கி 18 ரக்காத்த நீங்க தனியா சொல்லுவோங்க என்ன சொல்லிட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் மீது சத்தியமா செல்றேன், இந்த காலத்திலேயும் அப்படி அமல் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. மதீனால ஒரு பெரியோரு ஷேக், அவங்க வாரதே வீல் சேர்ல தான், அவங்க அசருடைய தொழுகைக்கு மதீனாக்கு வருவாங்க.
அந்த மதீனாக்கு வந்து அஸ்ரில் இருந்து குர்ஆன் ஓதுறதுக்கு ஆரம்பிச்சா இஷா தொழுந்து போற நேரத்துல முழு குர்ஆனையும் ஓதி முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களோட உடம்ப நாங்களும் இந்த அமால்களுக்காக வேண்டி பழக்கிறதுக்காக வேண்டிதான் நல்ல ரமதான தான். நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், இந்த ரமதான்ல நான் எத்தனை குர்ஆனை முடிக்க போறேன். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிக்கக்கூடிய மக்கள் இந்த காலத்திலையும் இருக்கிறாங்க, இந்த காலத்திலையும் இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதக்கூடிய மக்கள். ஆனா கவலைக்குரிய விஷயம், நாங்க முழு ரமதான்ல ஒரு குர்ஆன் முடிக்காதவங்க எத்தனை பேர் நாங்க இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய மஹப்பத் ஒரு மனிதனுக்கு ரமதான்ல வரணும், இபாதத்துடைய மஹப்பத் இந்த ரமதான்ல வரணும், திலாவத்துடைய மஹப்பத் இந்த ரமதான்ல வரணும், சுஜூதுடைய கியாமுடைய ருகூடைய இந்த ஒவ்வொரு மஹப்பத்தும் மனிதனுக்கு வரணும் என்பதற்காக வேண்டிதான் நல்லா ரமதான தாரா. ஆனா கவலைக்குரிய விஷயம், இந்த ரமதான்லையும் எங்களோட அமால்கள்ல பெரும் ஒரு மாற்றம் வராம இருந்து நாங்க எங்களோட உடம்ப எங்களோட நஃப்ஸ இந்த அமல்களுக்கு பழக்காம இருக்கிறது இருக்குது, இது பெரிய ஒரு நஷ்டத்தை தான் எங்களுக்கு உருவாகும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றா காசிம் நானூத்வி ரஹிமஹுல்லா அவங்கள பத்தி கிதாப்ல எழுதுறாங்க, அவங்க ஒவ்வொரு வருடமும் ரமதான்ல என்ன செய்வாங்க, ஒரு ஹாஃபிலுக்கு பின்னாலதான் ரமலானுடைய நோன்புல தராவிஹி சொல்லுவாங்க. ஆனா அவர் ஹாஃபிலாக இருக்கல. காசிம் நானூத்வி ரஹிமஹுல்லா அந்த காலத்துல ஹஜ்ஜிக்காக வேண்டி உம்ராக்காக வேண்டி போறது என்று சொல்றது ஒரு 4 மாசம் 5 மாசத்துடைய சஃபர். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜிக்காக வேண்டி வெளியாகிறாங்க நோன்புக்கும் முன்னால, நோன்புக்கும் முன்னால ஹஜ்ஜிக்காக வேண்டி வெளியாகி சஃபர் செஞ்சு கொண்டு போறாங்க. கராச்சியில அப்படியே ஃபிளைட்டுக்கு அவங்க அவங்க கப்பல்ல ஏறி பெய்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ரமதானுக்காக வேண்டி புறப்பாக்கப்படுவது. இப்ப இவங்கட பழக்கம் என்ன, ஒவ்வொரு ரமதானும் தராவி ஒரு ஹாஃபிலுக்கு பின்னால தொழுறது, இவங்களும் ஹாஃபில் இல்லாம இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பொறைய பார்த்தோடனே என்ன செஞ்சாங்கன்னா குர்ஆனை கையில எடுத்துட்டாங்க, மனனம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒன்னே கா ஜுசு மனனம் செஞ்சு அவங்களே அந்த பொதுமக்களுக்கு தராவீக தொழுவிச்சாங்க. 27 நாட்கள்ல முழு குர்ஆனையும் மனனம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, குர்ஆனுடைய மஹப்பத், தொழுகையுடைய மஹப்பத், அமலுடைய மஹப்பத் உள்ளத்துல இருந்து அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா எல்லாத்தையும் லேசாக்கிட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வரக்கூடிய ரமதான்ல நாங்களும் எங்களோட உடம்ப அந்த அமால்களுக்கு பழக்கிறது இருக்குது. எங்களுக்கு டெலிவிஷனுக்கு முன்னால அவர் கணக்கு உட்கார லேசி முசல்லாவ விரிச்சு ஒரு 10 நிமிஷம் வாலிபர்களுக்கு ஜிக்ர் செய்ய சொன்னாலும் கஷ்டமா தானே. ஒரு 10 நிமிஷம் அல்லாக்காக வேண்டி ஜிக்ர் செய்யுங்க. ஒரு அரை அவர் எடுத்து நீங்க குர்ஆனை வாசிங்க. நவல் புக்ஸ் எடுத்தா அல்லது ஒவ்வொரு ஸ்டோரி புக்ஸ் எடுத்தா அவர் கணக்கு வாசிக்க தயார். ஆனா ரப்புடைய குர்ஆனுடைய மஹப்பத் எங்களோட உள்ளத்துல இல்ல, அந்த குர்ஆன் ஓதுறதுக்கு நாங்க தயார் இல்லாம இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த வரக்கூடிய ரமதான் அது குர்ஆனுடைய மாதம், அமால்களுடைய மாதம். ரப்புல் ஆலமீன் எவ்வளவு எங்களுக்கு நியமத்துகளை தந்திருக்கிறான். நாங்க இப்ப ஷெடியூல் பண்ணணும், என்னுடைய ரமதான் இந்த குர்ஆனை நான் எப்படி முடிப்பேன். ஆக குறைஞ்சது நான் சொல்றது, ஆக குறைஞ்சது குர்ஆன்ல அல்லாஹ் 7 மஞ்சில்களை வச்சிருக்கிறான். ஒரு வாரத்துக்கு ஒரு மஞ்சில் ஓதினால் 4 மஞ்சில் கிட்டத்தட்ட 7 மஞ்சில்கள் இருக்குது. நாங்க 7 நாட்களுக்கு ஒருக்க ஒரு மஞ்சில் முடிச்சாலும் எங்களுக்கு குர்ஆன் அவசரமாக முடிச்சிடும். எனவே நாங்க இப்ப ஷெடியூல் பண்ணணும், இந்த ரமதான்ல நான் என்னுடைய அமல்களை எப்படி செய்வேன், என்னுடைய தராவீஹ் எப்படி செய்வேன். ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹிமஹுல்லா அவங்க ஒரு ஆலிம் அல்ல, அவங்க ஒரு ஹாஃபிலும் அல்ல, ஆனா அவங்க அவங்களோட அமல்களை எப்படி பிளான் பண்ணினாங்க என்று பாருங்க. மகரிபுக்கு பின்னால 2 ஹாஃபில் மாலர்களை நியமிப்பாங்க. நீங்க எனக்காக வேண்டி நஃபிலான தொழுகைகளை தொழுவீங்க, நான் பின்னுக தொழுகிறேன். அவங்க கிட்டத்தட்ட இஷாவரக்காட்டின் தொழுவாங்க, இவங்களும் பின்னுக்கு தொழுகையில குர்ஆன கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. தராவீஹுக்கு இன்னும் 2 உலமாக்கள் அவங்க நியமிப்பாங்க, ஹாஃபில் மார்களை. அவங்க கிட்டத்தட்ட 12 மணி வர காட்டின் அந்த 2 பேர் தொழுவிப்பாங்க. அதுக்கு பின்னால என்ன செய்வாங்க, ஒரு அவர் 2 அவர் ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டு மறுவ இன்னும் 2 ஹாஃபில் மார்களை வச்சு அவங்களுக்கு தொழுவிக்க சொல்லுவாங்க. இவர் பின்னுக்கால் செல்றாங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹிமுல்லா செல்றாங்க. ஆலிமும் இல்ல ஹாஃபிலும் இல்ல செல்றாங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு என் வாலிபத்தில இருந்து நான் என் இரவுகளை ரமதானுடைய இரவுகளை கழிச்சது இப்படிதான், நான் ஹாஃபிலும் இல்ல, ஆனா எனக்காக வேண்டி அங்கி ஹாஃபில் மார்களை ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு பின்னால நான் குர்ஆனை கேட்டு கேட்டு தொழுவேன் என்பதாக. எனவே நாங்க ஹாஃபில் இல்லையா,
உங்களோட ஊடுவல்ல நீங்க தராவி ஏற்பாடு செய்யுங்க, ஒரு ஹாஃபில அழைப்பீங்க, நீங்க பத்து நாளுக்குள்ள ஒரு நாளைக்கு மூணு ஜுசு என்ற அமைப்புல குரான ஓதுங்க. நாங்க எல்லாம் வீட்டுல சொல்லுறோம், பத்து நாட்களுக்குள்ள எங்களோட வீட்டுக்குள்ள முழு குரானையும் முடிப்போம். அந்த குரானுடைய மஹப்பத்